Hi friends, welcome to Sri Script channel. HCF LCM la part 3 video da vandu paathirukkom. So already iru engalin perku thogai x into y is equal to LCM into HCF. So andha formula vachi related a irukkakoodiya sum da vandu paathirukkom. So innikku adhe model la da vandu nam sum paakka porom. So maathi maathi kudupanga eppadi kudupanga abindrada paakalam. First vandu iru engaloda LCM vandu kuduttaanga, okay va? So indha sum na sollitiruken LCM வந்து கொடுத்துட்டாங்க 48 அந்த இரு எண்களோட விகிதம் வந்து கொடுத்திருக்காங்க சோ விகிதம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா 2:3 அப்படினு கொடுத்துட்டாங்க இப்படி கொடுத்துட்டாங்க அப்படினா அந்த ரெண்டு எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க சோ ஃபைனலா அந்த ரெண்டு எண்களோட கூடுதல் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க சோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படினாலே LCM கொடுத்து அந்த இரு எண்கள் என்ன அப்படினு கேக்குறாங்கனா முதல்ல அந்த கொடுத்திருக்க ரெண்டு எண்ணை நாம எப்படி எடுத்துக்கறோம்னா 2x, 3x அப்படினு சொல்லிட்டு நாம 2x, 3x, அப்படினு சொல்லி நாம எடுத்துக்கணும் ஓகேவா சோ 2x, 3x அப்படினு சொல்லி எடுத்துக்கணும் அவங்க ஆல்ரெடி ஒரு LCM கொடுத்துட்டாங்க ஓகேவா இது 2x, 3x சோ இது ரெண்டுக்கு நாம LCM கண்டுபிடிச்சோம்னா 2x, 3x கண்டுபிடிச்சோம்னா சோ இப்ப x வச்சு சில பேருக்கு வந்து எடுக்கவே தெரியாது ஓகேவா சோ அது எப்படி நான் சொல்றேன் சோ ஒரு சிலருக்கு தெரியாது ஓகேவா இப்ப x னு போட்டோம்னா இங்க 2 வரும் இங்க 5 னு வரும் ஓகேவா சாரி 3 னு வரும் அப்புறம் 2 போட்டோம்னா 1 2 3 னு வரும் 3 போட்டோம்னா இப்படி இப்படி வரும் சோ இது ரெண்டையும் பெருக்கணும்னா 2 3 6 6x அப்படினு வருமா சோ அப்ப 6x இந்த ரெண்டு நம்பருக்கும் LCM 6x அங்க ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க 48 அப்படினு சொல்லி சோ அந்த நம்பரை எடுத்துக்கோங்க அந்த நம்பரை நம்ம எப்படி எடுத்துட்டோம் 2x 3x னு எடுத்துட்டோமா சோ தனியா வச்சுக்கோங்க அதுக்கு LCM எடுத்தது இது இது சோ 48 னு வந்திருக்கு அவங்க கொடுத்திருக்க LCM அப்ப x 48/6 இத அடிச்சு கொடுத்தோம்னா 8 வரும் அப்ப என்ன வந்திருக்கு x 8 னு வந்திருக்கா நம்ம ஆல்ரெடி ரெண்டு எண்களையும் 2x 3x னு எடுத்துக்கங்கன்னு சொல்லினா சோ அதுல கொண்டு போய் இந்த x கொண்டு போய் சப்மிட் பண்ணனும் சோ சாரி அத போய் நம்ம வந்து அப்ளை பண்ணனும் ஓகேவா 2x 3x இதல கொண்டு போய் நம்ம 8 போட்டோம்னா ஏன்னா x 8 னு கண்டுபிடிச்சோம் இல்லையா சோ இப்படி எடுத்துட்டோம்னா இந்த மூணு எண்கள் நமக்கு கிடைச்சிரும் சோ அந்த ரெண்டு எண்கள் நமக்கு கிடைச்சிரும் ஈரட்டா 16 மூவட்டா 24 நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த ரெண்டு எண்கள் கேட்கல அந்த ரெண்டு எண்களோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க சோ எண்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க 10 40 சோ அந்த ரெண்டு எண்களோட கூடுதல் வந்து 40 சோ இதுதான் அந்த சம் சோ ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ அந்த நான் கொடுத்துருக்கேன் பாருங்க சோ அடுத்தது 18 மற்றும் 30 இந்த ரெண்டு எண்களோட மீ பேக்கா மீச்சி மேனு கேட்டிருக்காங்க மீப்பேக்கான ஒன்றும் இல்லை ஹெச்சிசிஎஃப் தான் ஓகேவா ஸோ அதையும் எல்சிஎம்ஐயும் கேட்டிருக்காங்க அந்த எல்சிஎம்மோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க சிம்பிள் இந்த ரெண்டு எனக்கும் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிங்க இந்த ரெண்டு எனக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க இங்கே ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா 6 எல்சிஎம் கண்டுபிடிச்சா 9 ஸோ அதை விகிதத்தில் 90 ஸோ அதை விகிதத்தில் போட்டிங்கன்னா 23 6 3 9 0 1 2 15 2 30 ஸோ 1:5 இங்கே பாருங்கள் மீ போக்கா மீச்சீமான்னு கேட்டிருக்காங்களா இல்லை மீச்சீமா மீ போக்கான்னு கேட்டிருக்காங்களா எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த ஆர்டர் பிரகாரம் தான் எழுதணும் நமக்கு வந்து ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க ஹெச்சிசிஎஃப் 1 எல்சிஎம் 15 ஸோ இதுதான் ஆன்சர் ஓகேவா ஸோ நீங்கள் எழுதிருக்கேன் பாருங்க இதுதான் ஆன்சர் ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு எண்களோட விகிதம் வந்து 5:9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எல்சிஎம் வந்து 450 கொடுத்துருக்காங்க இதை வச்சு அந்த ரெண்டு எண்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அந்த ரெண்டு எண்களையும் சிறிய எண் என்ன இப்படி தான் மாற்றி மாதிரி தான் கொடுப்பாங்க அதில் சிறிய எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இந்த மாதிரி விகிதத்தில் கொடுத்தாங்கன்னா கொடுத்துருக்க எண்ணை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு கொடுத்ததை 5x 9x எடுத்துக்கணும் ஓகேவா 5x 9x கொடுத்துருக்கணும் ஸோ இது ரெண்டுக்கு நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 45x ஸோ லாஸ்ட் சம்மில் இந்த சம்மில் இந்த சம்மில் எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொன்னேன் அதை பார்த்துக்கோங்க ஸோ ஈக்குவல் டு அவங்க ஒரு எல்சிஎம் கொடுத்துருக்காங்க 450 அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 450/45 ஸோ அடிச்சு கொடுத்தோம்னா 10 வரும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 சொல்லி இதில் போய் நம்ம அப்ளை பண்ணணும் இதில் 10 அப்ளை பண்ணோம்னா 50 வரும் இதில் 10 அப்ளை பண்ணோம்னா 90 வரும் ஸோ அந்த ரெண்டு எண்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இந்த ரெண்டு எண்களில் மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டாங்கன்னா அது 50 நம்ம ஆன்சர் பிரகாரம் மிகச்சிறிய எண்ணெய் 50 அதுதான் கரெக்டு நம்ம சமூக பிரகாரம் மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டாங்கன்னா 90 ஓகேவா சப்போஸ் அந்த ரெண்டு எண்களோட விகிதம் என்னன்னு கேட்டாங்கன்னா இப்படி இது போட்டு அடிச்சு கொடுத்தீங்கன்னா விகிதம் கூட்டுங்கன்னாங்கன்னா இந்த ரெண்டு எண்ணையும் கூட்டிடணும் ஸோ இதுதான் வந்து இந்த சம்மோடது ஸோ இதைத்தான் வந்து மாற்றி 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 கொடுப்பாங்க ஓகேவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸோ இதில் இப்போ அடுத்த மெத்தட் பார்க்கலாம் ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம்ல மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா இப்போ ஒரு ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன் மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னா இதுதான் ஓகேவா ஸோ இது 9999 மிகச்சிறிய 4 இலக்க எண்ணா
1000 ஓகேவா. சரி, மிகப்பெரிய ஐந்து இலக்கம் என்னன்னா இதில் ஒரு 9 சேர்த்துக்கோங்க, மிகச்சிறிய ஐந்து இலக்கம் என்னன்னா இதில் ஒரு 0 சேர்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இந்த இது தெரிஞ்சால் போதும், இது வந்து நம்ம ஈஸியாகவே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 16, 24, 54 மீதி என்று வகுபடக்கூடிய மிகப்பெரிய நான்கு இலக்க எண். இந்த மாதிரி மிகப்பெரிய நான்கு இலக்க எண், மிகச்சிறிய நான்கு இலக்க எண் எப்படி கேட்டாலும் நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு மிகப்பெரியனா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் போல அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க, கிடையாது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் ரெண்டுக்குமே எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா. ரெண்டுக்குமே எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சு வர்ற ஆன்சரை மிகப்பெரிய நான்கு இலக்க எண்ணால் வகுக்கணும். வகுக்கும்போது ஒரு மீதி வரும் இல்லையா, அந்த மீதியை மிகப்பெரிய நான்கு இலக்க எண் மைனஸ் எல்சிஎம் அப்படின்னு கழிச்சிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய நான்கு இலக்க எண் வரும். மிகச்சிறிய நான்கு இலக்க எண் அப்படின்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அதன் ரெண்டையுமே இதுக்குரிய ஃபார்முலை நான் சொல்கிறேன், ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்னால் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகப்பெரிய நான்கு இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது நான் எப்படிங்கிறது ப்ரீவியஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா 432 வரும், சரியா. இதில் மிகப்பெரிய நான்கு இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய நான்கு இலக்க எண்ணுன்னா 999, இதுதான் மிகப்பெரிய நான்கு இலக்க எண். ஓகேவா, 9999, இதுதான் மிகப்பெரிய நான்கு இலக்க எண். இதில் இந்த நான்கு இலக்க எண்ணை எல்சிஎம் வந்துச்சு இல்லையா, அந்த எல்சிஎம்மால் நம்ம டிவைட் பண்ணணும், ஓகேவா. 432 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா 2 432 864 அப்படின்னு வரும். ஸோ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 135 வரும். ஸோ அந்த 9 நம்ம இறக்கணும். அடுத்து 3 432 1296 வரும். பேலன்ஸ் வந்து 63. இப்போது இந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் ஃபார்முலா வந்து ட்விஸ்டடாக வரும். அதாவது மிகப்பெரிய நான்கு இலக்கம் என்னென்னா அது ஒரு மாதிரி வரும், மிகச்சிறிய நான்கு இலக்கம் என்னென்னா அது ஒரு மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க இல்லையா, நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மிகப்பெரிய நான்கு இலக்கம் என்ன, அதாவது இந்த எண்ணிலிருந்து இந்த மைனஸ் மீதியை வந்து நம்ம கழித்தோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய நான்கு இலக்க எண் அப்படின்றது கிடச்சிரும், ஓகேவா. அதாவது இந்த நம்பர்லேருந்து இந்த மீதியை கழித்தா மிகப்பெரிய நான்கு இலக்க எண் கிடச்சிரும். ஸோ மிகப்பெரியனா இவ்வளோதான். ஸோ என்னென்னா 999 இந்த -63 கழிச்சிடணும், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸ்டெப் 1 வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஸ்டெப் 2 வந்து மிகப்பெரிய நான்கு இலக்க என்ன எண் எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்றும் கிடையாது, ஈஸி தான். 999 மிகச்சிறியனா 1000, ஓகேவா, அதை எடுக்கணும். ஸ்டெப் 3 வந்து அந்த 9999 எல்சிஎம் கண்டுபிடிச்சதை வந்து டிவைட் பண்ணணும். ஸோ அந்த 999 அந்த மீதி வகுக்கும்போது மீதி வருது இல்லையா, அதை கழிச்சு எழுதணும்னா அதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய நான்கு இலக்கம் எனக்கு தேவையானது. இப்போ மிகச்சிறிய அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மிகச்சிறிய நான்கு இலக்கம்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மிகச்சிறிய நான்கு இலக்கம் என்ன நம்ம எப்படின்னு எடுத்துக்கிட்டோம், 1000 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 மைனஸ் இந்த எல்சிஎம் இருக்கு இல்லையா, எல்சிஎம் ப்ளஸ் மீதி அப்படின்னு வரும், ஓகேவா. ஸோ இதுதான் ஃபார்முலா, ஓகேவா. மிகச்சிறியனா இப்படி வரும், மிகப்பெரியனா, ஸோ ஆக்சுவலாக மிகப்பெரியனா 999 தான், மிகப்பெரிய நான்கு இலக்க எண் இப்படி போட்டு மைனஸ் மீதின்னு போட்டால் அது மிகப்பெரிய நான்கு இலக்க எண். மிக பெருசினாலே கழிச்சா போதும், மிக சின்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா எல்சிஎம்லேருந்து கூட்டி அதுக்கப்புறம் அந்த மிகச்சிறிய 5 4 இலக்கினால மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மைனஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த இதுக்கு வந்து நான் இன்னொரு இது சொல்கிறேன், அதை பாருங்கள், ஓகேவா. ஸோ இது இவ்வளோதான்ப்பா, எல்சிஎம் கண்டுபிடிங்க, இதனால் மிகப்பெரிய நான்கு இலக்கினை எடுங்க, டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. ஸோ இந்த மிகப்பெரிய நான்கு இலக்கினால் இந்த வரக்கூடிய மீதியை மைனஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் ஆன்சர், ஓகேவா. ஸோ அடுத்து சம் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். மிகச்சிறிய நான்கு இலக்க எண், சாரி, ஸோ இதை வந்து 5 இலக்க எண் நம்ம வச்சுக்கலாம். மிகச்சிறிய 5 இலக்க எண், அதாவது வந்து இங்கே பாருங்கள், 8, 12, 15 மற்றும் 20 மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண் யாதுன்னு கேட்டேன். ஸோ மிகப்பெரிய 5 இலக்க எண் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மிகப்பெரிய 5 இலக்க எண் வந்து 999 அப்படின்னு வச்சுக்கோங்க, மைனஸ் 99999 வச்சுக்கோங்க, ஓகேவா. மீதியை கழிச்சோம்னா போதும். மிகச்சிறிய அப்படின்னு கேட்குறாங்கன்னா மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுன்றது இது வருமா, ஸோ 5 இலக்கம் இருக்கான்னு பாருங்க, ஓகேவா. 5 இலக்கம் இருக்கு இல்லையா, இதோட ப்ளஸ் எல்சிஎம் மைனஸ் மீதின்னு வரும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ நான் லாஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இங்கே ப்ளஸ்ன்னு மைனஸ்ன்னு சொல்லிப்பேன். ஸோ மைனஸ் கிடையாது, ப்ளஸ் எல்சிஎம் மைனஸ் மீதின்னு ஃபார்முலா வரும். ஸோ இந்த ரெண்டு தான் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கொடுத்துருக்கேன் இன்றைக்கி எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா மிகப்பெரிய 5 இலக்க எண், மிகச்சிறிய 5 இலக்க எண் எதுன்றதை கண்டுபிடிக்கணும், அதுதான் ஸ்டெப் 2. ஸோ பார்த்தோம்னா நமக்கு வந்து 10000 தான் மிகச்சிறிய 5 இலக்க எண், மிகப்பெரிய 5 இலக்க எண்ணா 999 வரும், ஓகேவா. அது உங்களுக்கு தெரியும், 999 வரும். ஸோ இதை
இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்ச ஆன்சரால் டிவைட் பண்ணாங்கன்னா பேலன்ஸ் வந்து 140 வரும். ஸோ இந்த 140 என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதை இந்த இதை அப்படியே எழுதிக்கோங்க. மிகச்சிறிய 5 இலக்க எண்ணை எழுதிட்டு ஸோ அதோட ப்ளஸ் எல்சிஎம் மைனஸ் மீதி. ஸோ எல்சிஎம் உனக்கு நமக்கு தெரியும் 120 மைனஸ் மீதினா 40, இதுலேருந்து இதை கழிச்சா 80. ஸோ இதோட இதை கூட்டிக்கிறணும், அவ்வளோதான் இது ஆன்சர். ஸோ ஃபார்முலா இதுதான். ஓகேவா, இந்த பாருங்கள் தேவையான மிகச்சிறிய 5 இலக்க எண்ணா இதுதான் ஃபார்முலா. 1000 ப்ளஸ் எல்சிஎம் மைனஸ் மீதி. சப்போஸ் மிகப்பெரிய அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த மிகப்பெரிய எண் மைனஸ் மீதி மட்டும்தான் வரும். ஸோ அந்த எல்சிஎம் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும், ப்ளஸ் எங்கே வரும் மைனஸ் எங்கே வரும்ன்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒன்று தான் இந்த சம்பளம் முக்கியமானது. ஓகேவா, ஆனால் மிகப்பெரிய மிகச்சிறிய அந்த ரெண்டு கேட்டாலுமே ரெண்டுக்குமே எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் இந்த மெத்தட். ஓகேவா, மிகப்பெரிய எண் கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் வந்து ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் எடுத்துறாதீங்க. அதுக்கு மீனிங் அது கிடையாது. அதுக்கு மீனிங் வந்து அந்த 999 1000 எடுக்கிறோம் இல்லையா, அதுதான். ஓகேவா, ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். ஓகேவா, சரி, இது வந்து நெக்ஸ்ட்டு சம்மர். ஸோ இதில் என்னென்னா நெக்ஸ்ட் மெத்தட் இது. ஓகேவா, இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த எண்ணை வந்து இருமடங்காக்கும்போது அந்த எண் வந்து 12, 16, 18, 21 இந்த மாதிரி நம்பர்னால வகுபடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருமடங்காக்கும்போது வகுக்கும்போது அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னாலே இருமடங்காக்கும்போது அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா இந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு வந்த ஆன்சரை இருமடங்காக்கும்போதுன்னு சொல்லியிருக்காங்களா, இருமடங்காக்கும்போதுன்னா மல்டிப்ளை பண்ணும்போதுன்னு மீனிங். ஓகேவா, அதை என்ன பண்ணணும்னா நம்ம வகுத்துடணும், அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிச்சி வகுத்துடணும். சப்போஸ் வந்து எந்த எண்ணை வகுக்கும்போது அந்த எண் வந்து 12, 16, 18, 21 சரியாக, அதாவது வந்து எந்த எண்ணை பாதியாக குறைக்கும்போது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டால் பெருக்கிடுங்க. ஸோ ஆப்போசிட்டாக பண்ணணும். இப்போ பாருங்கள் இருமடங்காக்கும்போது அப்படின்னு கேட்குறாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சி வந்த ஆன்சரை பெருக்கிடுங்க. பாதியாக குறைக்கும்போது அப்படின்னு கேட்குறாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்த ஆன்சரை பெருக்கிடுங்க. இதுதான் வித்தியாசம். ஓகேவா, இப்போ ரெண்டு மடங்காக்கும்போது அப்படின்னா ரெண்டால் வந்து வகுக்கணும், மூணு மடங்காக்கும்போதுன்னா மூணால் வகுக்கணும், நாலு அது மாதிரி எத்தனை மடங்காக்கும்போன்றதை நல்லா கவனிக்கணும். ஓகேவா, சரி, இப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஸோ எந்த எண்ணை வந்து ரெண்டு மடங்காக்கும்போது அந்த எண் வந்து 12, 16, 18, 21 வகுபடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டெப் ஒன்று என்னென்னா கொடுத்துருக்க எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஸோ ஆன்சர் வந்து 504 அப்படின்னு வரும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இருமடங்காக்கும்போதுன்னு கேட்டிருக்காங்களா, சிம்பிள் இருமடங்காங்கன்னா அப்போ ரெண்டு தானே, அதால் டிவைட் பண்ணிடுங்க, அதுதான் ஆன்சரு. ஸோ என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள், சாரி, எல்சிஎம் வந்து 1008. ஓகேவா, அதை ரெண்டால் வகுத்தோம்னா 504. அப்போ இந்த 504 தான் ரெண்டு மடங்காக்கும்போது அந்த எண் வந்து 12, 16, 18, 21 வகுபடும். ஓகேவா, வேணால் வகுத்து பார்த்துக்கோங்க ஆன்சர் கரெக்டாக வருதான்னு. அடுத்து இந்த சம்ம பாருங்கள், ஒரு எண்ணை பாதியாக குறைக்கிறோம் அப்படின்னா எந்த எண்ணை பாதியாக குறைச்சா அந்த எண் வந்து 15, 18, 32, 40. ஸோ வேர்டு இங்கே பாருங்கள் நான் பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதெல்லாம் சும்மா பண்ணலை, பாருங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த என்னால் வகுபடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாதியாக அப்படின்னாலே மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, ஸ்டெப் ஒன்று வந்து என்ன சொன்னேன், எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ பாதியாகன்னு சொல்லியிருக்காங்க, பாதினா ஆஃப் தானே, ஸோ ரெண்டு, அப்போ ரெண்டால் மல்டிப்ளை பண்ணிடுங்க, அவ்வளோதான் ஆன்சரு. ஸோ இதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, இப்படி சம்ம கேட்டாங்கன்னா இப்படி தான் இது பண்ணணும், இப்படி சம்ம கேட்டாங்கன்னா இப்படி தான் செய்யணுன்றதை ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஓகேவா, இந்த இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அடுத்து இதே மாதிரி இன்னொரு சம்ம இருக்குது, ஸோ அதையும் கொடுக்குறேன், அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குன்றதையும் கொடுக்குறேன். ஸோ சேம் அதே சம் மாதிரி தான். ஸோ இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், அதே சம் தான் அது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். என்னென்னா இப்போ மீதி 8 கிடைக்குது அப்படின்னு வருது, இல்லை கூட்டுனா எவ்வளோ கிடைக்குது, மீதினா அது வந்து மைனஸ் தானே, மைனஸ் பண்ணால் தானே வரும். அந்த மாதிரி மீதி அப்படின்ற வார்த்தை வந்தால் ஃபைனலாக எல்சிஎம் கண்டுபிடிச்ச வார்த்தையோட ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ கூட்டுனா அப்படி வருதுன்னு வருதுன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சதோட அந்த வந்த நம்பரை மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இது ரூல்ஸு. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு எண்ணெய் 12, 15, 20, 54 வகுக்கும்போது ஸோ மீதி 8 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம், ஸோ மீதி 8 கிடைக்குது அப்படின்னா அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்னது தான், ஸ்டெப் ஒன் வந்து எல்சிஎம், மீதி 8ன்னு சொல்லியிருக்காங்களா, மீதி என்ன நம்பர் கொடுக்குறாங்கன்றத பாருங்கள், பாதி இருமடங்கா மூமடங்கா மீதியா மீதினா எவ்வளோ மீதி அப்படின்றத பாருங்கள். இவங்க மீதி 8 கிடைக்குதுன்னு சொன்னாங்களா, அப்போ ஆப்போசிட்டாக நீங்கள் பண்ணுங்கள், எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த 8
கூட்டிடுங்க, மீதினா மைனஸ் கூட்டிடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ ஸ்டெப் ஒன் வந்து எல்சிஎம், ஸோ எல்சிஎம் ப்ளஸ் இது 8, அது அழிஞ்சிருச்சு, சாரி, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேவா, இதுதான் நான் சொல்லியிருக்கேன், இங்கே தான் கொடுத்துருக்காங்க. மீதி 8 கிடைக்குதுன்னா அப்போ கூட்டிடுங்க, ஆப்போசிட்டாக பண்ணிடுங்க, இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து இங்கே பாருங்கள், இதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் தான் நான் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ கூட்டினால் அப்படின்னா ஃபைனலாக எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு வர்ற ஆன்சரோட எத்தனை நம்பர் கூட்ட சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ 2 கூட்டினால் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 2 மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ கழித்தால் இப்போ 1 கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மீதி 1 வருது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ மீதி வருது அப்படின்னு பாருங்கள். ஒன்றுனா ஒன்றா கூட்டிடுங்க. இப்போ இருமடங்காக அதிகரித்தால் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிச்ச ஆன்சரோட டிவைட் பண்ணுங்கள். பாதி இல்லைனா இருமடங்காக வந்து குறைக்கிறாங்க, இல்லை பாதியாக வருது, இல்லை இருமடங்காக குறைக்கிறாங்க, இருமடங்கு என்ன பண்ணுறாங்க குறைக்கிறாங்க, இருமடங்காக அதிகரிக்கிறாங்க அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிச்ச ஆன்சரோட வகுக்கணும், இருமடங்காக குறைக்கிறாங்க அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிச்ச ஆன்சரோட 2 பெருக்கணும். ஓகேவா, ஸோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்து பாதி ஆக்குறாங்க அப்படின்னாலும் எல்சிஎம் கண்டுபிடிச்ச ஆன்சரோட 2 பெருக்கணும். ஓகேவா, இதுதான் இந்த மெத்தட். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரே மீதி மற்றும் சமமான மீதி. இப்போது ஒரே மீதி அப்படின்னா மிகப்பெரிய எண்ணாக இருந்தால் ஒரே மீதி மற்றும் சமமான மீதி. இப்போ வந்து ஒரு இங்கே பாருங்கள், இதில் எப்படி கொடுப்பாங்கன்னா சொந்த சம்மு பாருங்கள். இப்போ தான் நான் இது ஏன் எழுதியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், 1356, 1868, 2764 வந்து வகுக்கும்போது மீதி 12 தரும். இங்கே பாருங்கள், இந்த சம்முக்கும் இந்த சம்முக்கும் வித்தியாசம் இருக்குது. மீதி தானே கேட்டிருக்காங்க, மீதி வந்து கூட்டணும், 12 கூட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, வித்தியாசம் இருக்குது. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், இது வந்து அந்த எண் யாது, உன்னை கொடுத்து இதை கழிச்சா ஒரு எண்ணெய் கிடைக்கும், அந்த எண் யாதுன்னு சொன்னால் மட்டும்தான். ஸோ இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை வந்து மீதி 12 தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணியாது. ஸோ மீதி 12 தரும் மிகப்பெரிய எண்ணியாது, மீதி 8 தரும் மிகச்சிறிய எண்ணியாது, சமமான மீதி தரக்கூடிய எண்ணியாது, எப்படி வேணாலும் கேட்கலாம், சரியா? ஸோ இதுதான் வந்து எல்சிஎம் ஹெச்சிசிஎஃபோட ப்ரொசீஜர். ஸோ இதில் மிகப்பெரிய எண்ணெய் யாது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிங்க, மிகச்சிறிய எண்ணெய் யாதுன்னு கேட்டாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஓகேவா, ஸோ அந்த ஒரே மீதி சமமான மீதியில் மிகப்பெரிய எண் யாது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும், மிகச்சிறிய எண் யாதுன்னு கேட்டாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் ஒரு மெத்தட் தான். ஓகேவா, இங்கே பாருங்கள், இப்படி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா மிகப்பெரிய எண் கேட்டிருக்காங்களா, ஸோ இதை எல்லாத்தையும் எடுத்துடணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மீதி 12. ஸோ இங்கே ஒரு மீதி தான் கொடுத்துருக்காங்க, ஒரு மீதி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன்னா ஒரே மீதி டாப்பிக்கில் என்ன சொல்லியிருக்கேன், ஒரே மீதி, ஒரு மீதி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணுமா, இந்த 3 நம்பர்னாலையும் இந்த ஒரு மீதியை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஓகேவா, இந்த மாதிரி ஆன்சர் வந்துச்சுன்னா இந்த கழிச்சு வந்த ஆன்சருக்கு நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த எண் அதுதான் வந்து இந்த மிகப்பெரிய எண், 64 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சப்போஸ் மிகச்சிறிய எண்ணியாது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் இதை சொல்கிறேன். இது மிகப்பெரிய எண் கேட்டால் இப்படி பண்ணணும், மிகச்சிறிய எண் யாது அப்படின்னு கேட்டாங்கன்னா அடுத்ததில் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். சரி, நான் சொன்னேன் இல்லையா ஒரே மீதி, இந்த ஒரே மீதியில் ஹெச்சிசிஎஃப்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, எல்சிஎம்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஹெச்சிசிஎஃப் என்ன, மிகப்பெரிய எண் யாது அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க நம்பர் இருக்கு இல்லையா, கொடுத்துருக்க நம்பருக்கு, ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், கொடுத்துருக்க நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அவங்க என்ன, சாரி, ஹெச்சிசிஎஃப்க்கு அந்த மீதி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த சம்மை வச்சே நான் சொல்கிறேன், ஸோ எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. ஸோ நிமிஷம், இங்கே பாருங்கள், மீதி 5, இப்போ மிகப்பெரிய எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க, இதால் வகுப்பக்கூடிய மிகப்பெரிய எண் கேட்டிருக்காங்கன்னா, ஸோ இந்த 5 இந்த நம்பர் எல்லாத்துலேருந்து கழிக்கணும். எப்படி, 24 மைனஸ் 5னா என்ன வரும், 19 வருமா, 36 மைனஸ் 5னா என்ன வரும், 31 வருமா, இந்த மாதிரி கழிச்சிட்டு இதுக்கு நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போது மிகச்சிறிய எண் அதாவது எல்சிஎம் என்னன்னு கேட்டாங்கன்னா எப்படி வரணும், இந்த நம்பருக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிடணும், அது கழிச்சு வர நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த எல்சிஎம் இருக்கு இல்லையா, எல்சிஎம் அந்த மீதியால் கூட்டிக்கிறணும், அதுதான் வந்து வித்தியாசம். ஸோ இப்போ பாருங்கள், இது இந்த சம்மவே வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஒரு இப்போ பாருங்கள், 24, 36, 48, ஏன்னா இதை வந்து வகுக்கும் போது மீதி வந்து நமக்கு 5 கிடைக்குது, அந்த 5 தரக்கூடிய மிகச்சிறிய எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சாரி, மிகப்பெரிய எண்ணு நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம், மிகப்பெரிய எண் யாதுன்னு கேட்டிருக்காங்கன்னா இந்த 24 5 கழிச்சா 19, ஓகேவா, 36 5 கழிச்சா 31, 48 5 கழிச்சா 48 5 கழிச்சா என்ன வரும், 43, ஓகேவா. ஸோ அப்போ 39, 31, 19, 31, 43, அந்த கழிச்சு வர்ற ஆன்சருக்கு நான் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன், இப்போ இந்த கழிச்சு வர்ற ஆன்சருக்கு நான் கண்டுபிடிச்சா எனக்கு ஒரு ஹெச்சிசிஎஃப் வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 வருது அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேங்க, இதுக்கு ஒன்று தாங்க வரும், இதனால் அடிபடக்கூடிய நம்பர் எதுவுமே கிடையாது. ஸோ இது கிடையாது, ஒன்று தான் வரும், ஓகேவா? ஸோ மூணு வரும். இதுதான் ஹெச்சிஎஃப். சப்போஸ் இதே சம்மை நான் மாற்றி சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்னா, 24, ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், ஒன் செகண்டு 24, 36, 48 என்ன, இது எல்லாத்தையும் வகுப்படும் போது மீதி 5 தரக்கூடிய மிகச்சிறிய எண், அதாவது எல்சிஎம் என்னன்னு நான் கேட்குறேன். அப்போ எல்சிஎம் என்னன்னா, கொடுத்துருக்க இந்த நம்பருக்கே நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ அந்த கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 100 வருது, ஓகேவா? 100 வருது. நான் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் ஃபைனலாக எல்சிஎம்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 100ஓட இந்த எல்சிஎம்மோட, அதான் இந்த 100ஓட ப்ளஸ் அவங்க எத்தனை மீதி வருதுன்னு சொல்லியிருக்காங்க, 5 சொல்லியிருக்காங்க, அதை கூட்டினா அதுதான் எனக்கு ஆன்சர். அப்போ 100 + 5 = 105, இதுதான் எனக்கு ஆன்சர், ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஒரு மாதிரி செய்யணும், எல்சிஎம் அப்படின்னா ஒரு மாதிரி செய்யணும். மிகப்பெரிய எண் யாதுன்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. மிகச்சிறிய எண் யாதுன்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஹெச்சிஎஃப் அப்படின்னா அந்த மீதியை மைனஸ் பண்ணி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. எல்சிஎம் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருக்கு, அதாவது வந்து மீதியை மைனஸ் பண்ணி என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? எல்சிஎம் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருக்கு அப்படியே எல்சிஎம்மை கண்டுபிடிச்சிட்டு மீதியை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வித்தியாசம் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னொரு ஒரு மெத்தட் இருக்குது, சமமான மீதி. இந்த இருக்கு பாருங்கள், நம்ம கிங்கு வந்துட்டார். ஸோ இதுதான் சமமான மீதி. ஸோ சமமான மீதியுடன் வகுபடக்கூடிய மிகப்பெரிய எண் யாது? இது என்ன சார் சமமான மீதி, இங்கே மீதியை கொடுக்கலையே அப்படின்னா, டோன்ட் வரி, இங்கே பாருங்கள், 2வது நம்பர்லேருந்து மொதல் நம்பரை மைனஸ் பண்ணிடுங்க, 3வது நம்பர்லேருந்து 2வது நம்பரை மைனஸ் பண்ணிங்க, 3வது நம்பர்லேருந்து மொதல் நம்பரை மைனஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். 2 - 1 = 132லேருந்து 62, இதிலேருந்து இது, இதிலேருந்து இது மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு மீதி நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், 132, 62, ஸோ 230, இதுலேருந்து இது, இதுலேருந்து இது, மாற்றி மாற்றி மைனஸ் பண்ணால் இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஸோ இதுக்கு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப் இங்கே தான் நமக்கு மீதி கொடுக்கலையா, அப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா மட்டும் போதும் இல்லையா, ஸோ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான் சமமான மீதி. சமமான மீதினா ஒன்றும் இல்லை, மீதியாக கொடுத்துருக்க மாட்டாங்க, வெறும் இப்போ ஒரு 25 என்ன 37, 48 இப்படின்னு ஒரு நம்பர் 3 நம்பரை கொடுத்துட்டு, ஸோ இதில் சமமான மீதியுடன் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் யாது அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இதிலிருந்து இது, இதிலிருந்து இது, இதிலிருந்து இது மைனஸ் பண்ணி அந்த மைனஸ் பண்ணி வர்ற ஆன்சருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். நார்மலாக ஒரு மீதி கொடுத்தனா நம்ம என்ன சொன்னோம், அந்த மீதியிலேருந்து இப்போ சப்போஸ் இது இதுடன் வகுபடக்கூடிய மீதி 12 தருது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஹெச்சிஎஃப் என்னென்னு கேட்குறாங்கன்னா, இந்த 3 நம்பருக்கும் இந்த 12 வந்து மைனஸ் பண்ணிடணும். இந்த 3 நம்பரால், அதாவது 62 - 12, 132 - 12, 237 - 12 சொல்லிட்டு அதே மைனஸ் பண்ணி, இந்த மைனஸ் பண்ணி வந்த நம்பர் இந்த நம்பர் எடுத்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி மைனஸ் பண்ணி வர நம்பர் எடுத்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இதுதான், ஸோ இதுதான் சமமான மீதிக்கும் மீதி கொடுத்து செய்யக்கூடிய சமக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட், ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதிலிருந்து வந்து வெவ்வேறு வீதியிலேருந்து நம்ம பார்க்கலாம், அதாவது வெவ்வேறு மீதி கொடுத்தாங்கன்னா எப்படி சமை செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எங்களோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்போஸ் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலை அப்படின்னா கீழே கமெண்டில் போடுங்க, கண்டிப்பாக நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புரியிற மாதிரி, ஓகேவா? தேங்க்யூ.